நான் உங்கள் தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியோவில் இருக்க ஆர்க் கமாண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபைவ் டாபிக்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆர்க், அதாவது த்ரீ பாயிண்ட் ஆர்க், அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் ஒன். ஸோ இதை கொடுத்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது மவுஸோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸ் காட்டும். இது வந்து சென்டர் எங்கேருந்து இருக்குது, அதாவது ஜீரோ கமாண்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத மாதிரி எனக்கு காட்டிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் இங்கே இருக்குல்ல இந்த ஆர்க்கோட ரேடியஸ், ஓகே ஆர்க்கோட ரேடியஸும் நீங்கள் 150 சம்திங் கொடுத்துங்க. இப்போ இந்த ஆர்க் வந்து 0.0ல், அதாவது ஆரிஜினில் 150 ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க், அகைன் ட்ரா பண்ணுறேன், 3 பாயிண்ட் ஆர்க் ஆர் டேஞ்சண்ட் எண்ட் ஆர்க், அதாவது ஒரு லைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த லைனில் டேஞ்சண்ட் எண்ட், அதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்லேருந்து நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டேஞ்சன்சி சிம்பிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே இது டேஞ்சண்ட் எண்ட், அதாவது 3 பாயிண்ட் ஆர்க்னா சேம் தான், எங்கேருந்து நான் கிளிக் பண்ணுறனோ, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்டு ரேடியஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும். தென் இதுவே ஒரு லைனில் நான் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து எனக்கு டேஞ்சன்சி ஆர்க்காக மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் டேஞ்சண்ட் எண்ட் ஆர்க். தென் சென்டர் அண்டு எண்ட் ஆர்க், அதாவது ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு அந்த டாட் ரெஃபரன்ஸ் லைன் வந்து காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆர்க் மினிமம் ஒரு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 359 வரைக்கும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் சர்க்கிளாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் எது வரைக்கும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டர் ஆர்க், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். தென் ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டேஞ்சண்ட் ஆர்க். அதுக்குன்னு நான் ஒரு பேலட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சொல்கிறதுக்காக தான் இந்த ட்ரையாங்கிள் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது வேறு எங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ வந்து இந்த 3 டேஞ்சண்ட் ஆர்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் ஒன். ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி டிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேஞ்சன்சி வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 3 டேஞ்சண்ட் ஆர்க். தென் கான்சென்ட்ரிக், ஸோ ஆல்ரெடி நீங்கள் சர்க்கிளில் இருக்கிற கான்சென்ட்ரிக் பார்த்துருப்பீங்க, அதே தான். பட் இது வந்து எனக்கு ஆர்க்காக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு பேஸ் ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகிருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்க இந்த கான்சென்ட்ரிக் ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். தென் கான்சென்ட்ரிக் இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது, அதனால் ரெஃபரன்ஸாக இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்செட், அதாவது அந்த சர்க்கிள்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஆர்க்கை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன ரேடியஸில் வேணுமோ அந்த ரேடியஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே இது வந்து கான்சென்ட்ரிக் ஆர்க், ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிடுறேன், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் கோனிக். கோனிக் எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டிலோட பாட்டம்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னாவே நீங்கள் கோனிக்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கோனிக் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தென் கோனிக் ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். தென் மிடில் பட்டனை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ப்ராப்பராக காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள், ஸோ என்ன ஆங்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இருக்கிற இந்த ஆங்கிள் ப்ளஸ் லென்த்தை பேஸ் பண்ணி தான் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ பாட்டமில் இருக்க அந்த பேஸ் மாதிரி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் கோனிக் ஆப்ஷன். ஓகே, ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் அந்த ஷேப் ஒன்று நான் எடுத்துகிட்டு வரேன், சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி இங்கே ஃபார்ம் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம ரிவால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ பாட்டம் வந்து ஈஸியாக நம்மளால் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க கோனிக் ப்ரொஃபைல். ஓகே, புரிஞ்சுதா? இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.